Hi friends, welcome to Next Ray 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில உடலுக்கு தேவையான இரும்பு சத்து அதிகம் நிறைந்த விலை மலிவான உணவுப் பொருட்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா ஒரு 8 வகையான உணவுப் பொருட்கள் பார்க்க போறோம். எல்லாமே இரும்பு சத்தினை உடலுக்கு அதிகம் தரக்கூடிய பொருட்கள் தான். பொதுவாக உடம்புல இரும்பு சத்து இல்ல அப்படின்னா அவங்க வந்து உடல் சோர்ந்து எப்பயுமே ஒரு டயர்டான ஒரு நிலையிலே இருப்பாங்க. சோ நிறைய பேத்துக்கு வந்து இந்த முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும், நிறைய பேத்துக்கு இந்த தலை சுத்தல், அடிக்கடி வந்து இந்த கிருகிருப்பு வர்றது, சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இரும்பு சத்து குறைபாடுனால ஏற்படக்கூடியது. சிலருக்கு பார்த்தோம்னா ரத்த சோகை, சிலருக்கு வந்து மூட்டுகள்ல ஜாயின்ட் பெயின்ஸ், சோ இதெல்லாமே வந்து இரும்பு சத்து குறைபாடுனால இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். சோ இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த 8 வகையான உணவுப் பொருட்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அன்றாட இதை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம வந்து உங்களால தடுக்க முடியும். இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் அதுவும் வந்து சரியாகும். சரி வாங்க, அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிலக்கடலை. சோ இது வந்து உங்களுக்கு ரத்த சோகையை போக்குறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதுல வந்து பார்த்தோம்னா கால்சியம், விட்டமின் டி இதெல்லாம் வந்து எலும்புக்கு வலிமை தரக்கூடியதா வந்து உங்களுக்கு செயல்படும். இதுல இருக்கக்கூடிய காப்பர், துந்தநாகம் இதெல்லாம் வந்து உடல்ல நல்ல கொழுப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ண, கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சு நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு உதவும். கிட்டத்தட்ட இந்த நிலக்கடலையில பார்த்தோம்னா பாதாமோட அதிகமான நன்மைகள் வந்து இந்த நிலக்கடலையில இருக்கு. இதுல இருக்க ஒமேகா 3 அப்படின்றது வந்து இதயத்தை பாதுகாக்கும் வேலையை வந்து சிறப்பாகவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு, நீங்க ஒரு கையில எடுத்தீங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அது வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் வந்து போதுமானது. சோ நிலக்கடலை வந்து அன்றாட உணவுல வந்து சேர்த்துக்கங்க. செகண்ட் நம்ம பார்க்க போறது வந்து கேழ்வரகு. கேழ்வரகு வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் நீங்க சாப்பிட்டாலே அதுல 3.1 கிராம் வந்து இரும்பு சத்து உங்களுக்கு இந்த கேழ்வரகுல இருந்து கிடைச்சிரும். உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கேழ்வரகுக்கு உண்டு. இது ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல இன்க்ரீஸ் ஆகும், அதனால பிற நோய் தொற்றுக்கள்ல இருந்து தப்பிக்க உங்களுக்கு உதவும். இந்த கேழ்வரகை எப்படி எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புட்டு செஞ்சு சாப்பிடலாம், களி செஞ்சு சாப்பிடலாம், கொழுக்கட்டை, இட்லி, தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டில இந்த கேழ்வரகை வந்து அன்றாடம் உங்க லைஃப்ல வந்து சேர்த்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலர் திராட்சை. இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சில ஊர்களில் வந்து இதை கிஸ்மிஸ் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவு தான், அதாவது ஒரு 25 கிராம்ல இருந்து 50 கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து நீங்க சாப்பிடலாம். இதுலயும் அதிகப்படியான இரும்பு சத்து உங்களுக்கு இருக்கு. இதனால என்ன ஆகும், உடல் ஆரோக்கியம் வந்து இருக்கிறதுல இருந்து மேம்படும். பெண்களுக்கு பார்த்தோம்னா மாதவிடாய் வந்து சீரா நடைபெறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். முடி கொற்றது, இப்ப இருக்க அன்றாட பிரச்சனையில முடி கொற்றதும் ஒரு பிரச்சனையா இருக்கு, சோ அது வந்து சரியாகும். ஆஸ்டியோபோரோசிஸ், ஜாயின்ட் பெயின்ஸ் போன்ற எலும்பு பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு இந்த உலர் திராட்சை வந்து ஹெல்ப் பண்ணும். சோ இதையும் அன்றாட உணவுல வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நாலாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிச்சம்பளம். பேரிச்சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராம் பேரிச்சம்பளம் நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு நாளைக்கு தேவையான 50% ஆஃப் இரும்பு சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல இரும்பு சத்து, கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்து, கனிம சத்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 5 இல்ல 6 பேரிச்சம்பளம் வந்து நீங்க சாப்பிடலாம். நீங்க வேலைக்கு போனீங்கன்னா கூட கூடவே ஒரு பாக்ஸ்ல வச்சு இந்த பேரிச்சம்பளத்தை கொண்டு போய்க்கலாம். எந்த டயத்துல வேணாலும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் இது. சோ நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா இது வந்து நீங்கும். ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். கர்ப்பிணி பெண்கள் பொதுவாகவே அவங்க பிரசவ டயத்துல இந்த பேரிச்சம்பளத்தை வந்து அன்றாட எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹீமோகுளோபின் பிரச்சனையில இருந்து அவங்க விடுபடலாம். ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை உடம்புல இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால டெய்லி ஒரு 5-6 பேரிச்சம்பளம் வந்து தவறாம வந்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து ஐந்தாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா எள்ளு. எள்ளு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாருமே வந்து மறந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ எள்ளுல இருந்து உருவாகக்கூடிய நல்லெண்ணெயை எந்த விதமான சமையல் பொருளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறதே இல்லை. ஆனா எள்ளு வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலும்பு பிரச்சனைகள் வந்து எப்பவுமே வராது. எலும்பு மூட்டுக்கல்ல, விரல்ல வந்து ஜாயின்ஸ்ல வந்து வலிக்கிறது, ஷோல்டர் பெயின், நெக் பெயின் இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எள்ளுக்கு உண்டு. இதுல இரும்பு சத்து, மக்னீசியம், நார்ச்சத்து, காப்பர் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் வந்து இருக்கு. சோ எலும்பு பிரச்சனை உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா டெய்லி எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை, எள்ளு முறுக்கு, சோ இது போக உணவுல நல்லெண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. எந்த வகையான உணவு நீங்க செஞ்சாலும் நல்லெண்ணெயில சமைச்சீங்க அப்படின்னா அது கூட எள்ளு இருக்கிறதுனால சோ உங்களுக்கு உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எலும்பு வலு பெறும்,
டெய்லி ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் நல்லெண்ணெயை வந்து யூஸ் பண்ணலாம் டெய்லி காலையில். அடுத்ததான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு பார்க்குறதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, தர்பூசணி தான் சம்மர் சீசனுக்கு மிகச்சிறந்த ஒரு பழம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தர்பூசணி. இதில் விட்டமின் சி, இரும்பு சத்து, ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து எலும்புகளை வலிமையாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடலில் நீர் சத்து குறையாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு சம்மரில் கூட இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆண்களுக்கு பொதுவாகவே வந்து எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய இந்த தர்பூசணியை அந்தந்த சீசனுக்கு கிடைக்கும் போது நீங்கள் தவறாக வாங்கி சாப்பிடுங்க. இதில் இருக்க விட்டமின் சி வந்து உங்களுக்கு அந்த இரும்பு சத்தை கிரகிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏழாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்துலையும் இரும்பு சத்து வந்து ஏராளமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்ற பழங்களை காட்டிலும் நார்ச்சத்து, இதில் விட்டமின் சி, புரோட்டீன், மெக்னீசியம், ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து உடலில் இரும்பு சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரத்தத்தை வந்து சீராக்கிறதுக்கு, ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உடலில் பல நன்மைகளுக்கு வந்து இந்த கொய்யாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும். இதனுடைய விலை வந்து மற்ற பழங்களை காட்டிலையும் கம்மி தான். ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிலோ போய் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டுட்டு வரலாம். இதே மாதிரி ஒரு மாதம் கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு உடல் சோர்வெல்லாம் போய் உடலில் வந்து ஒரு புத்துயிர் பெற்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஒரு தெம்பு உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இதில் உள்ள ஏராளமான சத்துக்கள் தான். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு கீரை வகை தான். ஆமாங்க, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோவில் கூட முருங்கைக்கீரையை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் வந்து இரும்பு சத்து, புரோட்டீன், தாமிரம், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. முடி வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், எலும்புகளுடைய அடர்த்திக்கு ஆரோக்கியம், எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு ஆரோக்கியம், ரத்தத்துக்கு ஆரோக்கியத்தை தரும், உடலுக்கு, இருதயத்துக்கு, குடலுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். 300 நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முருங்கைக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் முருங்கையிலையும் இரும்பு சத்து வந்து எக்கச்சக்கமாக இருக்கு. கர்ப்பிணிகளுக்கு கூட மருத்துவர்கள் வந்து கர்ப்பமான காலத்தில் பரிந்துரைக்கக்கூடிய ஒரே கீரை வகை வந்து இரும்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை தான். ஸோ முருங்கைக்கீரை மட்டும் இல்லை, நான் சொல்லியிருக்க இந்த 8 உணவுப் பொருட்களுமே உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வரவே வராது, இரத்த சோகை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை, உடல் சோர்வு, எலும்பு வீக்காக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. சொல்லியிருக்க எல்லாமே வந்து விலை மலிவான பொருட்கள் தான். ஸோ எல்லாராலையும் எல்லா டைம்லையும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Next Day 360 முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.